அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 5ஆம் தேதியில் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரபல உருது கவிஞர் ஜோஸ் மலிகாபாதின்ற ஒரு மாபெரும் ஆளுமையை நம்ம பார்க்க போகிறோம். உருது கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமாக இவர் செயல்பட்டிருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலம் மலிகாபாத் நகரில் 1894 பிறந்தவர். இயற்பெயர் வந்து ஹப்பீர் காசன் கான். ஆக்ரா செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரியில் ஒரு கிறிஸ்துவ கல்லூரியில் பயின்றிருக்கார். அரபி பாரசீக மொழிகளாக கற்றுருக்காரு. அங்கே வந்து தந்தை இறந்ததால் மேற்கொண்டு கல்லூரி படிப்புகளை தொடர முடியவில்லை. இவரது குடும்பத்தில் தந்தை உட்பட பலரும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் என இருந்ததுனால இவருக்கும் இயல்பிலேயே எழுதுவதிலும் கவிதை புனைவதிலும் அதிக ஆர்வம் இருந்திருக்கு. இவங்க குடும்பத்தில் இருந்தவங்க வந்து கவிஞர்கள், போயட்ஸ், எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ், பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். அதனால் ஆர்வம் இருந்திருக்கு. தாகூரோட சாந்தி நிகேதனில் 6 மாதம் காலம் தங்கி பயின்றிருக்காரு. ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்திலும் மொழிபெயர்ப்பு மேற்பார்வையாளராக சூப்பர்வைசராக வேலை பார்த்துருக்காரு. ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக எழுதியதால் அந்த வேலையில் இவரால் நீடிக்க முடியவில்லை. கலிம் என்ற உருது பத்திரிகையில் வேலை கிடச்சது. உடனே அதில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. உசேன் அவுர் இன்குலாப் என்ற தலைப்பில் இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னா புரட்சி ஓங்குக என்ற அர்த்தம். உசேன் அவுர் இன்குலாப் என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை மிகவும் பிரபலம் அடைந்தது. புரட்சி போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர். தொடர்ந்து புரட்சிகர கவிதைகளை எழுதினார். இதனால் நேரு உட்பட பல தலைவர்களோட அறிமுகமும் நட்பும் கிடைக்கிது இவருக்கு. நாடு விடுதலை அடைந்த பிறகு ஆஜ்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றுகிறார். உருது மொழி மீது மிகுந்த நேசம் கொண்டவர். இந்தியாவில் உருது மொழிக்கு போதிய அங்கீகாரம் இல்லை என்று கருதியவர் நண்பர்களின் எதிர்ப்பு மீறி 1958 பாகிஸ்தானில் கராச்சி நகரில் குடியேறுறார். அங்கு தனது படைப்பு பணியை தொடர்றாரு. உருது மொழிக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு குறிப்பிட்டாலும் இந்திய அரசு பத்திரிகை தகவல் அலுவலகம் அப்படின்ற ஒரு துறையை இயக்கி வருது. இப்பொழுது அந்த துறை செயல்பட்டு வருகிறது. அதுக்கு வந்து பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இந்திய பத்திரிகை துறை அலுவலகம் அப்படின்னு சொல்லி மாநிலம் முழுவதும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் மற்றும் டெல்லியில் வந்து தலைமையிடம் இருக்குது. அதில் வந்து 3 மொழிகளில் அன்றாடம் அரசு செய்யும் வேலைகளை வெளியிட்டு வருகிறது. அதில் உருது, இந்தி, ஆங்கிலம். தற்பொழுது ஒவ்வொரு மாநில மொழிகளிலும் அந்த மொழிபெயர்ப்பு பணியுடன் சேர்க்கப்பட்டு அனைத்து மாநில மொழிகளிலுமே பெரும்பான்மை அடிப்படையில் அந்த செய்தி வெளியிட்டு வருகிறது. தேவைப்படுவோர் அரசின் கொள்கைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அந்த இணையதளத்தில் நாடலாம். இது வந்து இடையே கூடுதலான ஒரு செய்தி. அப்போ உருதுக்கு வந்து இன்றைக்கு நம்ம முக்கியத்துவம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. கராச்சியில் சுமார் 16 ஆண்டுகாலம் வகித்தார். இவரது வீட்டில் பிரபல படைப்பாளிகள், கலைஞர்கள் கூட்டம் எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கும். இதில் ஹக்கீம் நாதின், சபிர் தரியானி, ராகேப் முரதாபாதி, பாலிவுட் பாடகர் முகமது ரஃபி முக்கியமான குறிப்பிடத்தவர்கள். இவங்கெல்லாம் குழுமியிருப்பாங்க எப்பயுமே. இஸ்லாமாபாத்தில் 1967 குடியேறுறாரு. கராச்சியில் குடியேறுற பிறகு 1958 பாகிஸ்தானில் வந்து குடியேறிருக்காரு. 58 அதுக்கடுத்து 1967 கராச்சியில், அதாவது இஸ்லாமாபாத்தில் குடியேறுறார். ஒரு 11 வருஷம் கழிச்சு மௌல்வி அப்துல் ஹக் என்பவருடன் இணைந்து பணிபுரிகிறார். அரசு செயல்பாடுகள் விதம் பற்றியும் நாட்டின் ஆதிக்கம் செலுத்தும் பேராசை பிடித்த ஊழல் அரசியல்வாதிகள் பற்றியும் கவிதை மற்றும் கட்டுரைகளை வந்து துணிச்சலுடன் எழுதி சாடுறாரு மக்களை, அவங்களோட அந்த ஊழல் செய்கிறவங்கள. பாகிஸ்தானில் தார்மீக மரபுகள் சரிவதற்கு அரசியல்
மதத்தலைவர்களே காரணம் என்றும் விமர்சிக்கிறார். இதனால் கடும் பின்விளைவுகளை சந்தித்தார். பாடப்புத்தகங்களில் இருந்து இவரது படைப்புகள் வந்து நீக்கப்படுது. பாடப்புத்தகத்தில் கூட இடம்பெற அளவுக்கு பெரிய படைப்பாளியாக இருந்திருக்கார். தடைகளை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எழுதுகிறாரு. உறுதி இலக்கிய இலக்கணத்திலும் தலை சிறந்து விளங்குகிறார். நஜ்மே தக்லூஸ் ஜோஸ் என்ற பெயரில் கஜல் பாடல்கள் எழுதி வந்தார். பெயரில் கஜல் பாடல்கள் அப்படின்ற ஒரு பாடல் வகையை எழுதி வர்றாரு. சாலிமர் பிக்சர்ஸ், சாலிமர் பெயிண்ட் கழிவுபட்டிருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் விளம்பரம் பண்ணுறாங்க. சாலிமர் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி திரைப்பட பாடல்களும் எழுதுகிறாரு. அப்போது புனேயில் வந்து தங்கியிருக்காரு. கராச்சி, இஸ்லாமாபாத்து போக அடுத்து புனேயில் வந்து தங்கியிருக்காரு. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர். இந்திய அரசின் பத்மபூஷன் விருது, பாகிஸ்தானில் வழங்கப்பட்ட நூற்றாண்டின் சிறந்த கவிஞர் என்ற பட்டம் என்பது உட்பட ஏராளமான விருதுகள் கௌரவங்களை பெற்றிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த கவிஞர் என்று போற்றப்பட்ட ஜோஸ் மலிகாபாதி 88வது வயசில் கிட்டத்தட்ட 1982ஆம் ஆண்டு நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அவரது மறைவுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசு கௌரவமிக்க ஹிலால் இ இம்தாஜ் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கி வழங்கி சிறப்பிக்குது. இறந்த பின்பும் ஒரு பட்டம் வழங்கியிருக்கிறாரு, பெற்றிருக்காரு என்பதை தெரிவித்து. மாபெரும் ஒரு உருது கவிஞர், பல்வேறு வகையான மொழிகளைச் சேர்ந்தவர்கள் நம்ம உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் முதன் முதல்ல பேசப்படுறது வந்து இந்தி, அதிகமான மக்கள் பேசப்படுறது, மக்கள் தொகை பேசப்படுறது வந்து இந்தியும், இரண்டாவது தெலுங்கு மொழியாகவும் இருக்குது என்பதை தெரிவித்து, இன்றைக்கு ஒரு ஜோஸ், இன்றைக்கு ஓர் ஆளுமை, பிரபல உருது கவிஞர், ஒரு போயட் ஜோஸ் மலிகாபாதி அப்படின்ற ஒரு சந்தித்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.